ஆளுங்கட்சியாக இருந்த அல்லது இருக்கின்ற பிஜேபி அரசு ஐபிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், எவிடன்ஸ் ஆக்ட் இவைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்தியிருக்கிறார்கள். பெயர் சூட்டு விழாவை நான் படித்து படித்து பார்த்தேன். பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாக்ரிக் சுரக்க சங்கீதா, அதனால சங்கீதாவா சங்கீதாவா சங்கீதான் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. பாரதிய சாட்சியா நாக்கில் தர்பு போட்டு கொடுக்குறா கூட வராதான் அனைத்தையும். இப்போ இந்த இளவு வேணான்னு தான் ஆதியிலிருந்தே நம்ம இந்தி எதிர்க்கிறோம். ஆக அவன் என்ன பண்ணுறான், இந்தியை நேரடியாக பல முறை எதிர்த்தா அதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. மெல்ல சட்டத்துறையிலும் கை வைக்க வேண்டும் என்பதற்காக இது செய்திருக்கிறார்கள். இந்த பெயர் மாற்றத்தை தவிர அதில் சில சில மாறுதல்களை செய்திருக்கிறார்கள், அவையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பெயர் மாற்றத்திற்கு எதுக்காக செய்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியை நீங்கள் கோர்ட்டில் எல்லா இடங்களும் நீதிமன்றத்தில் இந்த பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும், இந்த பெயர் உச்சரிக்கப்பட்டால் அது பலருடைய காதிலே விழும், பிறகு அது கொஞ்சம் பழக்கப்பட்டு போய்விடும், ஆகவே இது புதியதாக தெரியாது என்பதால் எப்படியும் இந்தியை நுழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இது ஒரு வகையாக செய்திருக்கிறார்கள். இது ஒரு வகை. ரெண்டாவது, யார் பதவிக்கு வந்தவர்கள் நிலையாக அந்த இடத்திலே இருக்க வேண்டும், அதற்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் மெல்ல மெல்ல நீதித்துறையில்தான் கை வைப்பார்கள். காரணம், அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாரும் தங்களை கேள்வி கேட்கக்கூடாது. அப்படியானால் கேள்வி பொதுமக்கள் கேட்கிற இடம் நீதிமன்றங்கள். எனவேதான் நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாதபடி சில சட்டத்திட்டங்களை உருவாக்குவது அவர்கள், சில சட்டத்திட்டங்களை கடுமையாக்குவது. இதில் கூட நான் 120 பார்த்தால் மறுபடியும் அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் தடை செய்யப்பட்ட சட்டத்தை மறுபடியும் மெருகூட்டி உள்ளே தள்ளுகிறார்கள். என்ன காரணம், தன்னை பிடிக்காதவர்கள் எல்லாம் அதில் உள்ளே தள்ள வேண்டும் என்பதுதான். ஆக சர்வாதிகாரியாக போகிறவர்களுக்கு முதலில் அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை குடிமகன் நியாயம் கேட்டு நீதிமன்றத்துக்கு போனால் அவனுக்கு அந்த கதவுகள் திறக்கக்கூடாது. அப்படி திறக்காமல் அவன் இருந்தால் பிறகு நாம் ஆட்சியை நடத்துவதிலும் அனுபவத்திலும் யாரும் அவங்களை கேட்க முடியாது என்ற எண்ணம் இருக்கிறார். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார்கள்.